வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இதன் பொருள் என்னவென்றால், ஊழ் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருட்களை சேர்த்தவர்க்கும் அவற்றை நுகர முடியாது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ், அதாவதுங்க கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு லேண்ட்மார்க் வெர்டிக்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேஸு ரொம்பவே கூர்ந்து கவனிக்கப்படுது எல்லாருனாலையும். பொதுவாக கேசஸ் எல்லாம் எப்படின்னா, லா ஸ்டூடெண்ட்ஸு, ப்ராக்டிசிங் லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், அவங்க தான் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் கேஸில் அவங்க தரப்பில், அதாவது செந்தில் பாலாஜி தரப்பில், கபில் சிபில் அவர்களாக இருக்கட்டும், என்ஆர் இளங்கோ அவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி முகுல் ரோத்தகி என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் க்ளோஸாக கவனிச்சாங்க. இங்கே இருக்கக்கூடிய மீடியா என்ன பண்ணிச்சு, அவங்க சொன்ன தரப்பை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கீழே சின்னதாக போட்டாங்க. அப்போ பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வந்து கொஞ்சம் நல்லா தான் நீதிமன்றம் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இப்போ தேர்ட் ஜட்ஜ் மாண்புமிகு நீதியரசர் கார்த்திகேயன், சிவி கார்த்திகேயன் அவர்கள், அவர் முன்னாடி இப்போ வந்திருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர் இளங்கோ அவர்களும் சரி, நம்மளோட கபில் சிபல் அவர்களும் சரி, அவங்களோட சப்மிஷன்ஸை முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்மளோட துஷார் மேத்தா அவர்கள் சாலிசிட்டர் ஜென்ரல், அதே போல் ஏஎஸ்ஜி நம்மளோட அடிஷனல் சாலிசிட்டர் ஜென்ரல் ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள், அவங்க தங்களோட வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இங்கே மெயினாக சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஈடிக்கு கஸ்டடி எடுக்கவும் உரிமை இருக்குது, விசாரணை பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு காணொலி வாயிலாக அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம், இங்கே வந்து இல்லீகல் பண பரிவர்த்தனை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கிடைக்கக்கூடிய ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மட்டும் இல்லாமல் அவங்கள கைது, யாரெல்லாம் இன்வால்வாக இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு கைது செய்கிறது, அப்புறமா அவங்களோட சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணுறது, காவலில் எடுத்து புலன் விசாரணை செய்வது, இது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் சொல்கிறார். அப்போ எல்லாருமே, அதாவது செந்தில் பாலாஜி தரப்பில் முக்கியமாக வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அப்படிங்கிறது அது ஒரு போலீஸ் கிடையாது. அப்போ புலன் விசாரணை செய்யக்கூடிய பவர் போலீஸ்கிட்ட தானே இருக்குது, இடி போலீஸ் கிடையாது, அப்போ அவங்க அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடி போலீஸ் கிடையாது, அதற்காக இன்வெஸ்டிகேஷன் பவர், புலன் விசாரணை பண்ணக்கூடிய அந்த ஒரு பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது இவங்ககிட்ட இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் மெயினாக சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் எப்படி இதை பிரசன்ட் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்துட்டு ஒரு பவர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, இது எங்களோட டியூட்டி, எங்களோட டியூட்டியை நாங்கள் பண்ணியே ஆக வேண்டும். மக்களோட, ஏழை மக்களோட, சாதாரண மக்களோட பணத்தை இவங்க தவறாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் மணி லாண்டரிங்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு சீரியஸ் அஃபென்ஸ், இன்டர்நேஷனல் லெவலில் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் அஃபென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீரியஸ் அஃபென்ஸை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இடிக்கு ஒரு கடமை இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். போதிய ஆவணங்கள் இருந்ததுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. இவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது, அதாவதுங்க இவங்க வீட்டுக்கு போய் சர்ச்சை நடத்துகிறாங்க, அப்புறமா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கதவு மூடி வச்சுருப்பாங்க, ஆர்எஸ் பாரதி அவர்கள் உள்ளே எட்டி பார்ப்பாரு, அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது ரெண்டு ஆட்கள் முன்னிலையில், ரெண்டு எவிடன்ஸ் முன்னிலையில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை நாங்கள் சொன்னோம், ஆனால் அதை வாங்க இவர் மறுத்துவிட்டார். காவேரி மருத்துவமனையில் நீங்கள் ஏன் போய் அங்கே விசாரணை பண்ணலை, நீங்கள் இடி கஸ்டடி வேணும்னு சொன்னீங்க, கஸ்டடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, காவேரி மருத்துவமனையில் நீங்கள் ஏன் போய் இந்த விசாரணை பண்ணல அப்படின்னு. அதுக்கு சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் நாங்கள் காவேரி மருத்துவமனையில் போய் விசாரணை பண்ணல நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அங்கே நிபந்தனைகள் இருந்தது, அவரோட ஹெல்த் எப்படி இருக்குது, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தான் நீங்கள் அதை பண்ணணும். ஸோ ஆகையினால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, காவேரி மருத்துவமனையில் போய் டாக்டர்ஸ்ட்டு கேட்கும்போது டாக்டர்ஸ் வந்து அவர் ஹெல்த்துக்கு கிடையாது, ஃபிட்டு கிடையாது இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு, புலன் விசாரணைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு மெடிக்கல் ஒப்பீனியன், ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை கேட்டு தான் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம், நாங்கள் இவரை கஸ்டடியில் எடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை செஷன்ஸ் நீதிமன்றத்துக்கும் சொல்லியிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சொல்லியிருக்கோம். ஏன்னா நீதியரசர் ஒரு கேள்வி எழுப்புறாரு, நீங்கள் வந்துட்டு இவங்களை கஸ்டடியில் எடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த நீதிமன்றங்கள் தெரிவிச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் தெரிவிச்சிருக்கோம், அதே மாதிரி மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துக்கும் இந்த விஷயத்த தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது இப்படி இருக்கும்போது இந்த ஆட்புணர்வு மனு, அதாவது ஹேபஸ் கார்பஸ் பெட்டிஷன், மெயின்டெயினபிளா இல்லையா அப்படிங்கிறது தான் மெயின் குவஸ்டின். இப்போ இதில் நிறைய
லீகல் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மாண்புமிகு நீதியரசரே ஒத்துக்கிறாரு. பட் இந்த ஹேபஸ் கார்பஸ் பெட்டிஷன் மெயின்டைனபிளாக இல்லையா, ஆட்கொணர்வு மனு மெயின்டைனபிளாக இல்லையா, இது நீதிமன்றம் முன்னாடி போய் நீங்கள் ஆட்கொணர்வு மனு போடலாமாங்கிற ஒரு மெயின் கொஸ்டின் இருக்குது. அப்போ இவர் மறுபடி மொத அந்த டூ ஜட்ஜ் பெஞ்ச் இருந்தது பார்த்திங்கனா டிவிஷன் பெஞ்ச், அதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த சிமிலர் ஆர்குமெண்ட் தான் இங்கே வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் நீதிமன்ற காவலில் இருந்தார், ஹி வாஸ் இன் ஜுடிஷியல் கஸ்டடி. அப்போ இது இல்லீகல் கஸ்டடி, இது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு செய்கை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஜாமீன் கோரி இவங்க மனு போட்டிருக்காங்க, அப்போ நீதிமன்ற காவலை இவங்க ஏற்றுக்கலாங்கன்னு அர்த்தம். அப்போ நீ இங்கே ஆட்கொணர்வு மனு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. சார் இவர் ஜெயிலில் இருக்கார், ஆட்கள்லாம் போய் பார்க்குறாங்க, பொதுமக்கள் கேட்கக்கூடிய விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெயிலில் இருக்கார், ஆட்கள்லாம் போய் பார்க்குறாங்கன்னா வேறு விஷயம். இவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் எங்கே இருக்கார், காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்போ எல்லாருமே போய் பார்க்குறாங்க, ஆட்கொணர்வு மனு எதுக்கு போடுறாங்க, பிரிங் த பாடி ஆஃப் ஹேபஸ் கார்பஸ் பெட்டிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரிங் த பாடி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டாக நீதிமன்றத்தை அணுகி இல்லீகலாக இவர் எங்கேயோ டீடைன் பண்ணப்பட்டிருக்காரு, எனக்கு அவரோட பாடி வேணும், அவரோட ப்ரெசன்ஸை கொண்டு வரணும், நீதிமன்றம் அதுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு எல்லாருமே தான் ரெகுலராக போய் பார்த்து வரீங்களே. ஏதோ ஒரு நாசர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் எல்லா அமைச்சர்களும் போனாங்கன்னா போகலை. ஆனால் இந்த கேஸில் எல்லா அமைச்சரும் முதலமைச்சர் வரைக்கும் போய் பார்த்துட்டு தானே வந்தீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு ஆட்கொணர்வு மனு அப்படின்னு பொதுவாக ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சொலிசிட்டர் ஜென்ரல் இன்னொரு விஷயமும் சொல்கிறார், ஆட்கொணர்வு மனு மெயின்டைனபிள் கிடையாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவர் அரெஸ்ட் பண்ணும்போது எல்லா ப்ரொசீஜரும் நாங்கள் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதாவதுங்க இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்குது பார்த்தீங்களா சிஆர்பிசி, அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்போட அவங்களோட ஒரு சப்மிஷனாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த நோட்டு சிஆர்பிசிக்கு இந்த பர்டிகுலர் கேஸில் கொடுக்க வேண்டாம், ஏன்னா இது பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழே வருது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஒரு வேடிக்கையான விஷயம் நடக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த இதுக்கு முன்னாடி இந்த டூ ஜஸ்டிஸ் பெஞ்ச் இருந்தது பார்த்திங்களா, டிவிஷன் பெஞ்சில் மாண்புமிகு நீதியரசர் நிஷா பானு அவர்கள், அதுக்கப்புறமா பரத சக்கரவர்த்தி ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவர்கள் அவங்க கொடுத்த தீர்ப்பில் மூத்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு கரெக்டு அப்படின்னா எல்லாருமே பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கஸ்டடியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த புலன் விசாரணையை பார்த்து அவங்க எவ்வளோ பயந்துக்கிறாங்க அப்படின்னா, புலன் விசாரணைக்கு பார்த்தா இந்த அறுவை சிகிச்சையே மேல் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ எல்லாருமே போய் அட்மிட் ஆகி இதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகினால இடியோட கஸ்டடியிலேருந்து அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஆமாம் அது மட்டும் இல்லை அறுவை சிகிச்சையும் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு ஜாக்குலராக ஒரு ஜாலியாக ஒரு ஜோக்காக அங்கே இருக்கக்கூடிய நீதியரசரும் சொல்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்கள், அரெஸ்ட் பண்ண வராங்க, இடி வருது, நெஞ்சு வலியும் சொல்லி போய் படுத்துக்கலாம், அந்த கவர்மெண்ட் உங்களோட கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் போய் அவங்க படுத்துக்கலாம். இவரோட என்னெல்லாம் கேஸ், என்னெல்லாம் விஷயங்கள் அப்படின்னு இன்னும் பப்ளிக் ஆக்கப்படலை, பப்ளிக் ஆக்கணும் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தனி சர்ச்சை. அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அவரோட ஸ்டேட் ஆஃப் ஆப்ரேஷன் எப்படி இருக்குது, ஒரு அமைச்சர் வித்வுட் போர்ட்ஃபோலியோ தொடர்றாரு, அந்த கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயமும் நீதிமன்றம் செவிசாய்த்திருக்கு அந்த விஷயத்துக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு காலையில் ஆரம்பித்து லஞ்சு முடிச்சு இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. மன்மிகு நீதியரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு அதாவது நம்மளோட கபில் சிபல் அவர்கள் தரப்பில் என்ன ரிப்ளை கொடுப்பாங்க, உங்களுக்கு ரீஜாயின்ட் ஏதாவது கொடுக்கணும், அவர் ரிப்ளை கொடுத்தா அதுக்கு ஏதாவது நீங்கள் திருப்பி ஏதாவது பதில் சொல்லுமா, இல்லை நாங்கள் எனக்கு பதிலாக வந்து ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் ஏஎஸ்ஜி இருக்கார், அவர் தேவையான விஷயங்களை பண்ணியிருக்காரு, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது நடந்துகிட்டு இருக்கும்போது 26ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு நீதிமன்ற காவல் வந்து நீட்டிக்கப்படுது செந்தில் பாலாஜி அவர்கள், ஏன்னா 12ஆம் தேதி முடியுது. அப்போ 26ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுது. இப்போ நாளைக்கு நீதிமன்றங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு பார்ப்போம். அடுத்தது இப்போ பாஜக காரங்களான்னு தெரியல, பட் பாஜக ஆதரவாளர்கள் மாதிரி தான் தெரியுது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திமுக அன்று சொன்னது என்ன, இன்றது செய்யாது இருப்பது என்ன, ஆக்ட் ஆஃப் கமிஷன் ஒமிஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஒரு காணொலியாக போட்டிருக்காங்க. இந்த காணொலியை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு பல விஷயம் புரிஞ்சிடும், போட்டது தப்பா போச்சோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அடுத்த தடவை பார்த்து குத்துங்க. தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும், குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும், குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும், குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ₹1000 உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். தகுதி வாய்ந்த கொடுமையான காட்சியை பார்த்து தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுதுதான் ஒரு முடிவெடுத்தார், இனி தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாது, எனவே மது விளக்க அமுல்படுத்துவேன் என்று அறிக்கைய எப்போ அந்த காட்சியை பார்த்தாரோ பார்த்து அடுத்த வினாடியே அறிக்கை விட்டார். திமுக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்கிறதுல, லஞ்சம் வாங்குறதுல, ஆனா அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு.
சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்தை கைவிடுமாறு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் திமுகவை சேர்ந்த 5 எம்பிக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான கோரிக்கை மனு ஒன்றை நிதின் கட்கரியிடம் கள்ளக்குறிச்சி கௌதம சிகாமணி, தருமபுரி செந்தில்குமார், சேலம் எஸ் ஆர் பார்த்திபன், காஞ்சிபுரம் ஜி கணேசன் மற்றும் திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை ஆகிய 5 நேரில் வழங்கினர். என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்கதான் வரணும். உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்தம் அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தான் தலைவர் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரண, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அவர் தான் சொன்னார், மானம் இருந்து சூடு இருந்து சொரண இருந்தால் நீட் தேர்வுக்கான விளக்கை நாங்க பெற்றுக் கொடுப்போம். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், மானம் கெட்ட சூடு கெட்ட சொரண கெட்ட ஜென்மம் என்று உங்களை சொல்லிக் கொள்ளலாமா? ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டு போனீங்க, நாங்க ஒண்ணு அதுல எதுவும் திருச்சி பேர். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் கை கணினி டேப்லெட் வழங்கப்படும். கல்வி நிறுவனங்களில் வைஃபை வசதி செய்து தரப்படும். பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்போ வரவேற்றிருக்கேன், நான் வேண்டாம் சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500 ரூபாய். ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு விடப்பட்டேன். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ₹2500 உயர்த்தி வழங்கப்படும். கரும்புக்கு ஆதார விலை டன் ஒன்றுக்கு ₹4000 உயர்த்தி வழங்கப்படும். 2011 ஜனவரி 11 மு க ஸ்டாலின் தான் மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டாரு. நாசகார திட்டத்துக்கு கிரேட்டஸ்ட் எனர்ஜி கார்பன் மீத்தேனுடைய மறுவடி வந்தா இந்த ஹைட்ரோ கார்பன். அப்படியே திமுக அவலங்கள் அப்படி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் போது நெல்லையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னையா டாஸ்மாக் நீங்க மட்டும் தான் காசு வாங்கிக்கலாம், நாங்களும் வாங்குறோம் அப்படிங்கிற பாருங்களேன். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கண்டக்டர் வந்து கவர்மெண்ட் நிலை கவர்மெண்ட் பஸ்ஸில் என்ன பண்ணுறாரு, 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. இந்த காணொலி இப்போ தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. எதுக்கே வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி தான் டிக்கெட்டு, உங்கள் பேர் எங்கே, பேர் நேம் டேக்லாம் இருக்குமே அதெல்லாம் எங்கே அப்படிங்கிறா அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு தெனாவட்டா பதில் சொல்லி அவர் பேசியிருக்கிறதாக ஒரு காணொலி இப்போ வளம் வந்துகிட்டு இருக்கு. இதன் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை தன்மையும் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசு பார்க்கணும். நெல்லையில் அரசு பேருந்து நடத்துனர் கூடுதலாக 5 ரூபாய் கட்டணம் கேட்டு பயணிகளிடம் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து மாவட்ட நீதிமன்றத்திற்கு செல்ல அரசு பேருந்தில் ஏறிய பயணிகளிடம் நடத்துனர் 10 ரூபாய் டிக்கெட்டிற்கு 15 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பயணிகள் 10 ரூபாய் தானே டிக்கெட் என வாக்குவாதம் செய்த நிலையில் முறையாக பதிலளிக்காத நடத்துனர் பின்னர் 10 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்துவிட்டு சென்ற நிலையில் இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. மேலும் இதனை பார்த்த அதே பேருந்தில் பயணித்த நீதிபதியிடம் 10 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டு 16 ரூபாய் டிக்கெட்டை நடத்துனர் கொடுத்துவிட்டு சென்றது ஆகவும் கூறப்படுகிறது. கேள்வி கேட்டா 10 ரூபாய் டிக்கெட் கொடுக்குறீங்க, 5 ரூபாய் வழி இல்லைன்னு கேட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்னு ஒரு புது விஷயத்தை நீங்க பாருங்க. முத்துசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க,
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் உண்மைதான். நம்ம பத்திரிகையாளர்கள் கேட்டால் பார்த்தீங்களா, இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க, இப்போ வாங்க நான் உங்களை கொண்டு போகிறேன், நீங்கள் மினிஸ்டர் இல்லாமல் என் கூட பைக்கில் வாங்க நான் உங்களை கொண்டு போய் வாங்கி தரேன், 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்காம நீங்கள் வாங்க முடியாத சரக்கு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் உண்மைதான் அப்படின்னு அடுத்த மினிஸ்டர் ஒத்துக்கிட்டார். இதற்கு சிஎம் ஆக்ஷன் எடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பேக்லாஷ் வந்துருச்சு. மக்கள் கருத்து கேட்பு கேட்டோம். இந்த பில்டிங்ஸு, இந்த பில்டிங்கில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் இந்த உடல் உழைப்பு நிறைய பண்ணுறவங்க, அவங்க காலையிலேயே இந்த சரக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொன்னார். முடிவெடுக்கப்படலை அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. உடனே இது பயங்கரமான ஒரு சர்ச்சையாச்சு. சில கட்டடைய வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் என்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினியர் சூப்பர்வைசர்ஸ்லாம் சரக்கு போட்டு வந்து இங்கே மேலே ஏறி கீழே உழுந்து அதனால ஒரு குடும்பம் நாசமாக போகிறதா, இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணலாமா, அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு ஊட்டச்சத்து கொடுக்கணும், அதை விட்டு இதை கொடுத்தா எப்படி அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாங்க. நியாயமான ஒரு கேள்வி தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த டெட்ரா பேக்கும் இன்னும் நாங்கள் வந்துட்டு எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள்கிட்டருந்து பேக்லாஷ் வர இந்த கவர்மெண்ட் பேக் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்குது. 10 ரூபாய்ங்கிறத நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கை எடுத்து, அது குறைவான இடத்துல தான் இருந்தது, அதை பெரும்பகுதி கண்ட்ரோல் பண்ணியாச்சு. எங்காவது ரெண்டு ஒரு இடத்தில் இருக்கலாம், அது வந்து நான் அது இல்லை அப்படின்னு 100% வந்து இப்படி இல்லைன்னு சொல்லலை, ரெண்டு ஒரு இடத்துல இருக்கலாம், அது மாதிரி இருக்கிறது தான் இப்போ வந்தது. அது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னைக்கு திட்டவட்டமாக சொல்கிறேன், டாஸ்மாகில் டைமிங் மாத்திர ஐடியாவே கிடையாது. 12 மணி நைட்டு 10 மணி க்ளோஸ் பண்ணுறோம், இதுதான். அதனால் அதிலிருந்து மாற்றம் இல்லை. இதில் வந்து 500 கடையை மூணுனது கூட நோக்கம் என்ன? இது குறைஞ்சிக்கிட்டு வரணும், இது வியாபார நோக்கத்தில் அல்ல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கடையை மூடுறோம், அந்த கடையில் இருப்பவங்க, அந்த கடையில் வாங்கி கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் ஒன்று அந்த பழக்கத்தை விட்டுறணும், கடை இல்லை அப்படின்ட்டு, அது சந்தோஷம். இந்த 90 ml பொறுத்த வரலும் அரசாங்கம் முடிவு எடுத்துடல, அதுக்காக மற்ற மாநிலத்தில் இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாமான்னு பார்க்கப்பட்டது. அதில் இந்த மாதிரி சிக்கல் இருக்கணும்னாக்க அரசாங்கத்திற்கு தேவையில்லை. அப்படியே தமிழக அரசியலில் இன்னொரு விஷயம் சைலண்டாக நடந்துட்டு இருக்கு. விஜய் மக்கள் இயக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் அவர்களோட பர்த்டே வருதுல, அதனால இரவு நேர பாடசாலைகள் திறக்கலாம் அப்படிங்கிற முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க. ஏற்கனவே கடலூரில் ஆரம்பித்து சூப்பராக போயிட்டு இருக்கு, 234 இடங்கள்லையும் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு முயற்சி எடுப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதாவதுங்க, அவர் ஃபஸ்ட்டு யாரை மீட் பண்ணுறாரு, 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டாப்பர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுறாரு. அவங்க ஃபியூச்சர் ஓட்டர்ஸ், அவங்ககிட்ட ரெஸ்பான்சிபிள் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் கிளீன் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறாரு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ டெவலப்மெண்ட் பேஸ்டு பாலிட்டிக்ஸ்க்கு உண்டான எல்லா அறிகுறியும் இதில் தெரியுது. பட் இது எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறதுலாம் டூ ப்ரீ மெச்சோர் டு ஜட்ஜ் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. பதிவு ரீதியாக செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் நாளைக்கு வரும், ஃப்ரைடே. ஸோ நாளைக்கே தீர்ப்பு வருமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகுமான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை மண்டே கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இது கூடிய விரைவில் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் நீதியரசர் ரொம்ப உறுதியாக இருக்கார். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. போன தடவை அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபில் சிபல் அவர்கள் சனிக்கிழமை வந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் வேணால் ப்ரைவேட் ஜெட்லாம் வந்துருங்களேன் அப்படின்னு கூட அவர் சொன்னார். பட் அதுக்கு நியரஸ்ட் டேட்டு கொடுத்துட்டு அந்த ஆர்குமெண்ட்ஸை அவங்க வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு வரும், அது இந்த வாரமா இல்லை அடுத்த வாரமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இணைந்திருந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.